ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, உலகக்கோப்பை தொடரை பொறுத்த வரைக்கும் மிக விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு வந்து பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறுமான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்குன்னே சொல்ல முடியும். அதற்கான காரணம் என்னென்னாக்கா, கடைசியாக விளையாடிய ரெண்டு போட்டிகளையும் அந்த அணி வெற்றி பெற்றிருக்காங்க. நேற்றைய போட்டியில் வந்து சூப்பராக விளையாடக்கூடிய நியூசிலாந்தையும் தோக்கடிச்சிருக்காங்க. இதன் மூலியமாக அந்த அணிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு வந்து உலகக்கோப்பை தொடர்கள் வந்து விறுவிறுப்பாக வந்து விளையாட்டுருக்க நிலையில் வந்து முதல் இடத்துல ஆஸ்திரேலியா அணி 7 போட்டிகளில் விளையாடி 6 போட்டிகளில் வெற்றி பெற்று 1 போட்டிகளை லாஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாம் இடத்துல இருக்க நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் 7 போட்டிகள் விளையாடி 5 போட்டிகளில் வின் பண்ணிவிட்டு 1 போட்டியை லாஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 5 போட்டிகள் விளையாடி 4 போட்டிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, 1 போட்டி வந்து நோ ரிசல்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் 7 போட்டிகள் விளையாடி 4 போட்டிகள் வந்து வின் பண்ணி 3 போட்டிகளை லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 4, 5, 6 இடங்களுக்கு தான் செம்ம போட்டி இருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, பங்களாதேஷ் வந்து 7 போட்டிகள் விளையாடி 3-3 என்ற மாதிரி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பங்களாதேஷ் யார் யார்கிட்ட விளையாட போகிறாங்கனாக்கா, இந்தியா கிட்டேயும் பாகிஸ்தான் கிட்டேயும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாகிஸ்தானுக்கு வந்து அரையிறுதி வாய்ப்பு வந்து மிக சிறப்பான வந்து அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது. ஏன்னாக்கா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் கிட்டேயும் பங்களாதேஷ் கிட்டேயும் மட்டும் விளையாட போகிறாங்க. இப்போ பங்களாதேஷ் வந்து வெயிட்டான ரெண்டு டீம் கிட்ட விளையாட போகுது, ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷை பீட் பண்ணிவிட்டு ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணிடுச்சுன்னா அந்த அணி ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த உலகக்கோப்பையை நடத்துகிற இங்கிலாந்துக்கே இது வந்து ரொம்ப சோதனையான ஒரு இடமாக இருக்குது. ஏன்னாக்கா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் வந்து 4ஆம் இடத்துல மட்டும்தான் அவங்களால வந்து விளையாட முடியும். ஏன்னாக்கா இந்தியன் அணி வந்து தொடர்ச்சியாக வின் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணி வந்து 4ஆம் இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் வந்து இன்னும் 2 போட்டிகள் விளையாடக்கூடிய நியூசிலாந்தையும் இந்தியாவையும் தோக்கடித்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு வந்து இங்கிலாந்து அணிக்கிட்ட வரும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சில் 1 மேட்ச் ஜெயித்தா கூட ஓரளவுக்கான வாய்ப்பு அந்த அணி வந்து ஏற்படுத்திக்க முடியும். பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பக்கம் இருக்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சுமே ஜெயிச்சிட்டாக்கா இந்த ரிசல்ட் அப்படியே மாறிடும்னே சொல்ல முடியும். ஏன்னாக்கா ஒருவேளை வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து 2 போட்டிகளை ஜெயிக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா கூட 4 பாயிண்ட் அந்த அணிக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 11 பாயிண்ட்ல இருப்பாங்க. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே மேட்ச் வந்து 2 மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்கன்னும் போது அந்த அணிக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைக்கும். 10 பாயிண்ட்ல மட்டுமே அந்த அணி இருக்கும். அப்போ வந்து அந்த அணி 5ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுரும். அதனால இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுகளும் ஜெயிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்தியா இங்கிலாந்தை விட்டு கொடுக்காது. இதற்கிடையில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுனாக்கா, இந்தியா மூலமாக இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து அரையிறுதிக்கு முன்னேற போதா அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்திருக்க மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணியால 2 போட்டிகளும் ஜெயிச்சுட்டு அரையிறுதிக்கு வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்த முடியுமா, இல்லைனாக்கா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பீட் பண்ணிட்டு அந்த அணி உள்ளே போகும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லைனாக்கா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானையும் பங்களாதேஷ் இருக்குது அதில் ஈஸியாக வின் பண்ணிட்டு அந்த அணி உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களா, அந்த 3 டீமில் எந்த டீம் உள்ளே போகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மோஸ்ட் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.